அன்பிற்குரிய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பத்துப்பாட்டில் இருக்கக்கூடிய சில செய்திகளை இன்றைக்கு நாம் காண இருக்கிறோம். பொதுவாக சங்க இலக்கியங்கள் என்று சொன்னால் பாட்டும் தொகையும் என்று சொல்வார்கள். பாட்டு என்பது பத்து பாட்டையும், தொகை என்பது எட்டு தொகையும் குறிக்கக்கூடியது. இதை நாம் அனைவரும் அறிந்த ஒரு செய்தியாகத்தான் நிச்சயமாக இருக்கும். இன்றைக்கி பத்து பாட்டிலிருந்து வினாக்கள் எப்படியெல்லாம் வரலாம் அப்படிங்கக்கூடிய அடிப்படை செய்திகளை இன்றைக்கு நாம் காண இருக்கிறோம். பத்து பாட்டு அந்த நூல்களில் மொத்தம் பத்து நூல்கள் என்பது இது சிறு பிள்ளையை கேட்டால் கூட நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்கும். அதில் முதல் நூல் என்ன? திருமுருகாற்றுப்படை. இரண்டாவதாக இருக்கிறது புறநராற்றுப்படை. மூன்றாவதாக இருக்கிறது சிறுபாணாற்றுப்படை. நான்காவதாக இருக்கிறது பெரும்பாணாற்றுப்படை. ஐந்தாவதாக இருக்கிறது முல்லைப்பாட்டு. ஆறாவது நிலைகளில் அங்கே இருக்கிறது மதுரை காஞ்சி. ஏழாவதாக இருக்கக்கூடியது நெடுநல் வாடை. எட்டாவதாக இருக்கக்கூடியது குறிஞ்சிப்பாட்டு. ஒன்பதாவதாக இருக்கக்கூடியது பட்டினப்பாலை. இறுதியில் அந்த பத்தாவதாக இருக்கக்கூடியது மலைபடுகடாம் என்கின்ற அந்த நூல். இந்த நூல்களை தான் நம்ம பத்து பாட்டுகள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போ இதுலேருந்து வினாக்கள் எப்படியெல்லாம் வரலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். நம்ம வந்து எழுதியிருக்கிறோம். இதில் ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டால் மொத்தம் ஐந்து நூல்கள் என்பது இருக்கிறது. என்னென்ன கொஞ்சம் பாருங்களேன். திருமுருகாற்றுப்படை, புறநராற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, நாலு தானே இருக்குது. மீதம் உள்ளது எங்கே? ஒன்று இந்த மலைவிடுகடாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நூலுக்கு கூத்தராற்றுப்படை என்கின்ற மற்றொரு பெயரும் உண்டு. இதுக்கு எதற்கு மலைவிடுகடாம் என்று அந்த நூலுக்கு? அதனால் இந்த கூத்தராற்றுப்படை என்கின்ற மற்றொரு பெயரும் இருக்கிறதுனால மொத்த ஆற்றுப்படை நூல்கள் பத்து பாட்டில் மொத்தம் எத்தனை இருக்குது? ஐந்து நூல்கள் என்பது இருக்கிறது. இதில் இன்னொரு நுணுக்கம் என்பது இருக்கிறது. இப்போ பத்து பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு இந்த மாதிரி கேள்வி கேட்டால் ஐந்து. ஆற்றுப்படை என முடியும் நூல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா நான்கு தான். திருமுருகாற்றுப்படை, புறநராற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை, பெருமாநாற்றுப்படை, இந்த மலைவிடுகடாம் என்கின்ற அந்த நூலை சேர்க்கக்கூடாது என கேள்வியை கொஞ்சம் நுணுகி கொஞ்சம் கவனிக்கணும். ஆற்றுப்படை என முடியும் நூல்கள் மொத்தம் எத்தனை? எதில்? இந்த பத்து பாட்டில். ஆனால் இதில் இந்த மலைவிடுகடாம் என்கின்ற இந்த நூலுக்கு கூத்தராற்றுப்படை என்ற மற்றொரு பெயர் தான் இருக்கிறத ஒழிய, ஆனால் இந்த நூலினுடைய பெயர் எழுதுகின்ற பொழுது கூத்தராற்றுப்படை என்று யாரும் எழுதுவது கிடையாது, மலைவிடுகடாம் என்று தான் எழுதுகிறார்கள். ஆனால் ஆற்றுப்படை என முடியும் நூல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா முதலில் இருக்கக்கூடிய அந்த நான்கு நூல்கள் தான். ஆற்றுப்படை என முடியும் நூல்களுடைய எண்ணிக்கை நான்கு. பத்துப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக கேட்டாங்க அப்படின்னாக்கா ஐந்து என்பது மிகச்சரியான ஒரு விடை. இது ஒரு சின்ன ஒரு நுணுக்கம் தான். ஒரு நூலில் சில கேள்விகளை நம்ம தவற அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது வந்துவிடக்கூடாது என்பது நம்முடைய நோக்கம். இதற்கு அடுத்தது இந்த மாதிரி ஒரு பட்டியலை எழுதி வச்சுக்கிட்டு அதில் பக்கத்தில் நம்ம உங்களுக்கு புரிவது போல குறிப்பு எடுத்து வைத்து கொள்வது சாலச் சிறந்தது. இந்த பத்து பாட்டு நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் என்னென்ன, புறம் சார்ந்த நூல்கள் என்னென்ன, அகமும் புறமும் கலந்த நூல் என்னென்ன என்பது போன்ற தகவல்கள்லாம் பக்கத்திலே உங்களுக்கு புரிகிற மாதிரி சேகரித்து வச்சுக்கணும். அதற்கு அடுத்த வினா எப்படி வரலாம் அப்படின்னா, இந்த பத்து பாட்டு நூல்களில் இருக்கின்ற இந்த நூல்களுடைய வரிசையில் மிக குறைந்த பாடலடிகளை உடைய நூல் எது, மிக அதிகமான பாடல்கள் உடைய அந்த நூல் எது, இப்படியும் கூட கேள்வி என்பது கேட்கலாம். அதே போல் இந்த பத்து நூல்களையும் எழுதப்பட்ட ஆசிரியர்களுடைய பெயரையும் நம்ம தெல்ல தெளிவாக நினைவு வைத்திருந்தாலும் அதுலேயும் சில நுணுக்கமான வினாக்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு நூலையும் ஒருவர் ஆசிரியர் எழுதினது அல்ல இந்த பத்து பாட்டு நூல்களில். அதில் சில நூல்களை இரண்டு நூல்கள் எழுதப்பட்ட ஒரு ஆசிரியரும் இருக்கிறார். அது எந்தெந்த நூல் அப்படிங்கிறத நம்ம வந்து நினைவில் வச்சிருக்கிறது ரொம்பவே சிறந்தது. அதே போல் இந்த திருமுருகாற்றுப்படைக்கு இன்னொரு பெயர் வேறு உண்டு, புலவராற்றுப்படை அப்படிங்கக்கூடிய பெயர் உண்டு. பத்து பாட்டு நூல்களுள் புலவராற்றுப்படை என அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விங்கிறது வரலாம். அப்போ எந்த நூல் அப்படின்னா திருமுருகாற்றுப்படை தான். அதே போல் முதல் நூலும் கடைசி நூலும் ஆற்றுப்படை நூலாக அமைந்த ஒரு பகுதி எது அப்படின்னாக்கா நம்மளுடைய பத்து பாட்டு தான். ஏன்னா முதல்லையும் பாருங்கள் திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை நூல், இறுதியில் இருக்கக்கூடிய மலைபடுகடாமல் நம்ம சொன்னோம் கூத்தராற்றுப்படை அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். நம்ம இதற்கு உண்டான மற்றும் ஒரு பெயர்,
அப்போ முதல் நூலும் இறுதி நூலும் பாருங்க, ஆற்றுப்படை நூல்களில் அமைந்த ஒரு பகுதி எது எது அப்படின்னாலும் பத்துப்பாட்டு நூல்களில் அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நினைவு வச்சுக்கணும். அதே போல் இந்த பத்துப்பாட்டு நூல்கள் மொத்தம் எத்தனை அடிகளை உடையது, இந்த பத்துப்பாட்டில் ஒவ்வொரு நூலிலும் இருக்கக்கூடிய சான்றோர்களால் எடுத்தாளப்படுகின்ற முக்கியமான பாடல் வரிகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நினைவில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. சென்ற முறை கூட ஒரு தேர்வில் இப்படி ஒரு வினாக்கள் என்பது கேட்கப்பட்டது, பத்துப்பாட்டு நூல்களுள் கடைசிக்கு முதல் நூல் எந்த நூல் அப்படின்னு. அது வந்து பட்டினப்பாளையது. இப்படிலாம் கேள்வி வருமா சார் அப்படின்னா கண்டிப்பாக வந்தது. சென்ற முறை நடைபெற்ற அந்த தேர்வினுடைய வினாத்தாளை நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும், பத்துப்பாட்டு நூல்களுடைய கடைசிக்கும் முதல் நூல் எது அப்படின்னு கேட்டால் பட்டினப்பாளை என்பது விடை. அதனால் அந்த வரிசையை நம்ம வந்து நினைவில் நிலைநிறுத்தி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எட்டு தொகைக்கு இருக்கிறது போலவே இந்த பத்துப்பாட்டிற்கும் படம்பாடல் ஒன்று இருக்கிறது. இதை ஆர்டராக எப்படி நினைவு வச்சுக்கணும், அந்த பாட்டையும் நம்ம நினைவில் வைத்திருத்தல் என்பது ரொம்பவே சிறப்பான ஒன்றாக அமையும். இது வந்து ஒரு மேலோட்டமான ஒரு தகவலான ஒரு வீடியோ தான் இது. பத்துப்பாட்டுக்கு உண்டான சில செய்திகள், அடிப்படை செய்திகள், இப்படியெல்லாம் கேள்வி என்பது அமையலாம், இப்படியெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இது. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம திருமுருகாற்றுப்படையை பற்றின செய்திகள், நிறைவான செய்திகள், புறநராற்றுப்படை, சிறுவானாற்றுப்படை என்று ஒரு ஒரு நூல்களில் இருக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான செய்திகளெல்லாம் நாம் வீடியோவாக பதிவிட இருக்கிறோம். அதில் நம்ம சில செய்திகள், விரிவான செய்திகளை நாம் பார்க்கலாம். மீண்டும் நம்ம வேறு ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.